ஒன்னேஸ் நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய தொடர்ச்சியிலே நாம் இன்று காண இருக்கின்ற ராசி கும்ப ராசி கும்பலகம், அதாவது 12 ராசிக்காரர்களிலே 3 பெயர்ச்சியும் சாதகமாக அடங்கிய ராசிக்காரர்கள் தான் கும்பராசி. அவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் கூற வேண்டும். ராகு கேது, அந்த கேது 11 இருக்கின்றார். சனி இப்பொழுது 11 ஸ்தானத்திற்கு, 10 இடத்திலே இருந்த சனி 11 ஸ்தானத்திற்கு வருகின்றார். குரு 8 இடத்திலே இருந்தவர் இப்போது 9 இடத்திற்கு வருகிறார். இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் அவிட்ட 3-4 சதயம், 1-2-3-4 ஊரட்டாதி 1-2-3 என்ற நட்சத்திரங்களை அடங்கியவர் தான் இந்த கும்பராசி கும்பலக்கன். பொதுவாக சனி 11 இடத்திலே வரும்போது உற்சாகம் பிறக்கும். இவர்தான் இந்த ராசியின் அதிபதி, அந்த லக்னத்துக்கும் அதிபதி. இவர் 11 இடத்திலே வரும்பொழுது இதுவரையில் இருந்த சோம்பேறித்தனம் மறையும். இதுவரையிலே இருந்த வீணான காரியங்களிலே ஈடுபட்ட இவர்கள் இப்பொழுது அவர்களை பற்றி அதிகமாக சிந்திப்பார். பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுத்த இவர்கள் எல்லை வகுத்து கொண்டு வாழ்வார். அப்பொழுது இவர்களுக்கான திருமண முயற்சி, வேலை முயற்சி, தொழில் முயற்சி, கல்வி முயற்சி, எதை எடுத்தாலும் துலங்குகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு 12 ராசிகளிலே கும்பராசிக்கு மட்டும்தான் இருக்கிற. 3 பெயர் பெரிய பெயர்ச்சிகளும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே இவர்களுக்காக செய்ய வேண்டிய நற்காரியங்களை இனிமே ஒதுக்க வேண்டாம். அந்த நற்காரியங்களை தள்ளி போடாமல் இந்த பொற்காலத்திலே செய்தால் அதிகபட்ச நன்மையை அடையும் ராசி இந்த ராசிதான் என்றால் அதில் எந்தவித வியப்பும் இல்லை. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு கட்டுகின்ற பாக்கியம் வரும், திருமணமாகாதவருக்கு திருமணமாகும், குழந்தை பேறு இல்லாதவருக்கு குழந்தை பேறும், தொழில் இல்லாதவருக்கு தொழிலும், பதவிகளிலே உயர்ந்த நிலை அடைவதும், பட்ட படிப்புகளே அதிக மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறுவதும், வெளிநாடு முயற்சிகளிலே பலிதமாய் வெளிநாட்டு வேலைகள் அமைவதும், இப்படி எத்தனையோ சுபகாரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் இவர்களுக்கு பலிதமாகும் என்றால் கூடவே இவர்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து இவர்களுக்கு நல்ல தசை, நல்ல புத்தி நடப்பிலே இருந்தால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதைதான். இந்த கும்பராசிக்காரர்கள் கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு எப்போதாவது ஒரு தடவைதான் வரும், அது இப்பொழுது வந்திருப்பதால் எந்தவித ரிஸ்க்கும் இவர்கள் எடுக்கலாம். ஏனென்றால் 3 பெயர்ச்சிகளிலே 2 பெயர்ச்சி சாதகமாக இருந்தாலும் 1 பெயர்ச்சி சாதகமாக இருந்தாலும் அவர்கள்தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு 3 பெயர்ச்சியும் சாதகமாக இருப்பதால் இவர்களுக்கு என்று செய்யப்படுகின்ற காரியங்கள் எந்தவித விக்கனமும் இன்றி விரைவாக செயல்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆகவே இவர்களுக்கு என்று ஒரு சிறப்பான பரிகாரம் இல்லை என்றாலும் கூட, பரிகாரம் தேவை இல்லை என்றாலும் கூட,
பரிகாரம் செய்வதற்கு அவசியம் இல்லை என்றாலும் கூட இவர்கள் தினசரி வெளியே செல்லும் பொழுது தங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ இன்று என்னால் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது என்ற ஒரு வணங்குதல் முறையை வைத்து இவர்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது எந்தவித பாதிப்பும் இந்த லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு, இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்படாது. இந்த நிலை 1-30 வயதை உடையவர்களுக்கோ, அல்லது 30-60 வயதை உடையவர்களுக்கோ, அல்லது 60-90 வயது உள்ளவருக்கோ இந்த கும்பராசியை சார்ந்தவர்களாகவும் லக்னத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்தாலும் கூட இவர்கள் வாங்கிய கடன், இவர்கள் பட்ட ஏமாற்றங்கள், கசப்பான அனுபவங்கள், இழந்த இழப்புகள், சென்று வந்த அந்த போலீஸ் காவல் வலைய வழக்குகள், இவை அனைத்தும் கட்டுக்கு அடங்கி கட்டுப்பட்டு இவர்களுக்கு நன்மை ஒன்றே தெரியும்படி இவர்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் இந்த 26/10/2017 பிறகு அந்த சனியுடைய ராசி, சனியுடைய லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பொற்காலம் என்றால் மிகை அல்ல. இந்த காலகட்டத்திலே இவர்கள் எதை செய்தாலும் விருத்தியாகும். இருந்தாலும் கூட இவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இவர்களுக்கு செய்யப்படுகின்ற நற்காரியங்கள் நல்ல பலனை கண்டிப்பாக தரும். இந்த காலகட்டம் ஒரு அரிதான காலகட்டம். மிக மிக அரிதான நிலையிலே இந்த 3 பெயர்ச்சிகளும் சாதகமாக இருந்து பாதகமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு இருக்கின்ற இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள், கும்ப லக்னத்தை சார்ந்தவர்கள் இந்த அற்புதமான காலத்தை பயன்படுத்தி வெற்றிகரமான உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்து நாளைய தினம் இறுதி ராசியான மீன ராசியும் மீன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஏற்படும் நன்மை என்ன, தீமை என்ன, அதற்கு பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். பார்த்து நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.